students next நாம் பார்க்கப்போற the fourth sum fourth question நல்லா புரிஞ்சுக்கோங்க the sum of the digits of three digit number is 11 the sum of the three digit number digits of a three digit number வந்து பாத்தீன்னா நமக்கு 11 three digit number வந்து எங்க நம்ம ஸ்டார்ட் ஆகும்னா 100 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா so if the digits are revised the new number is 46 more than the five times the former number னா பழைய number நமக்கு சரிங்களா அப்போ அந்த டிஜிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண சொல்றாங்க ரிவைஸ் பண்ணி போட்ட பிறகு அது பழைய ரிவைஸ் பண்ண போட்ட பிறகு ஒரு நியூ நம்பர் கிடைக்கும் அந்த நியூ நம்பருக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா பழைய நம்பரோட 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 46 ஆட் பண்ணனும் சரிங்களா அப்போ இஃப் தி ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் அது கட்டது இஃப் தி ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் பிளஸ் ட்வைஸ் தி டென்ஸ் டிஜிட் 100 டிஜிட்டும் அதோட டென்ஸ் டிஜிட்டோட ட்வைஸ் ரெண்டு மைட்டு டூ டைம்ஸ் போன டென்ஸ் டிஜிட்டு இஸ் ஈக்குவல் டு த யூனிட் அது எது ஈக்குவல்னா யூனிட் டிஜிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபைண்ட் த ஒரிஜினல் த்ரீ டிஜிட் நம்பர்னு கேட்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இந்த த்ரீ டிஜிட் நம்பர் வந்து த்ரீ டிஜிட் நம்பர்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 681 எடுத்துக்குவோம் 681 எடுத்தோம்னா அது ஒன்றுன்றது யூனிட் ப்ளஸ் நம்பரு 8ன்றது டென்ஸ் ப்ளஸ் நம்பரு 6ன்றது 100 ப்ளஸ் நம்பர் சரிங்களா அப்போது நம்பர் ஃபார்மேட் எப்படி எழுதணும்னா 100 இப்போது எக்ஸ் ப்ளஸ் 10Y ப்ளஸ் ஜெட் அப்போது யூனிட் ப்ளஸ் நம்பர்னா ஜெட்டுன்னு எடுத்துக்கிறோம் டென்ஸ் ப்ளஸில் இருக்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் 100 ப்ளஸில் இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போது அந்த த்ரீ டிஜிட் நம்பர் இப்படி தான் எழுத முடியும் இது ஒரு ஃபார்மேட் இது சரிங்களா அவங்க என்ன சொல்றதுன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் தின்னா யூனிட் டிஜிட்டு டென்ஸ் ப்ளேஸு எக்ஸ் இந்த மூணு டிஜிட்டும் ஆட் பண்ண எவ்வளோ வருது நமக்கு 11 வருதுங்களா சரிங்களா சரி அவன் என்ன என்னன்னா தி டிஜிட்ஸ் ஆர் ரிவைஸ்டு பண்ண சொல்கிறாங்க ரிவைஸ் பண்ணால் ஒரு நியூ நம்பர் கிடைக்கும் அப்போ டிஜிட்ஸ் ஆர் ரிவைஸ் த நியூ நம்பர் ஈக்குவல் டு யூனிட் ப்ளேஸில் இருக்கிறது நமக்கு எங்கே வந்துருச்சு 100 ப்ளேஸில் வந்துடும் டென்ஸ் ப்ளேஸில் அங்கேயே தான் வந்துருப்போது 100 ப்ளேஸில் இருக்கிறது நமக்கு யூனிட் ப்ளேஸில் வந்துடும் சரிங்களா இது நியூ நம்பர் ஆயிடுச்சு நமக்கு இது நியூ நம்பர் இந்த நியூ நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஓல்டு நம்பரை வந்து பழைய நம்பர் இது ஓல்டு ஓல்டு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் அப்ளை பண்ணி 46 ஆட் பண்ணணுமா அதுதான் நம்ம செஞ்சுக்கிறாங்க அப்போ 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் எக்ஸ் 5 அமௌண்ட் பண்ணால் 500X 50 இது 5Z இது ப்ளஸ் 46 எல்லாத்தையும் ஒரு பக்கம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாரா அப்போ 100X இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்தால் இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் இங்கே 50Y இந்த ப்ளஸ் 10Y இந்த பக்கம் மைனஸ் 10Y இங்கே 5Z இந்த பக்கம் வந்து மைனஸ் 100Z ஆகிடும் ஈக்குவல் டு 46 அப்போ என்ன வருது அப்போது 499X ப்ளஸ் 40Y மைனஸ் 95Z ஈக்குவல் டு இந்த 46 வந்து மைனஸ் 46 ஆகிடும் இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கண்ணா இன்னொன்று இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ்னா எக்ஸ் அதோட டுவைஸ் த டென்ஸ் டிஜிட் வந்து டுவைஸ் டென்ஸ் டிஜிட் எதுக்கு ஈக்குவலாக நமக்கு தேர்டு யூனிட் யூனிட் பேசுகிற நம்பருக்கு ஈக்குவல் சரிங்களா அதான் சொல்லிடுவாங்க லாஸ்ட்டு அப்போது எக்ஸ் மைனஸ் 2Y மைனஸ் ப்ளஸ் 2Y மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 0 இது ஈக்குவேஷன் நம்பர் 3னு எடுத்துக்கிறோம் இது ஈக்குவேஷன் நம்பர் 3னு எடுத்துக்கிறோம் சரிங்களா இது பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு 3 இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு இப்போ அப்போ என்ன பண்ணலன்னா 1 + 2 போடுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 11 எக்ஸ் ப்ளஸ் 2Y மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 0 இங்கே ஜெட்டு கேன்சல் பண்ணலாம் ஜெட்டு கேன்சல் 2X ப்ளஸ் 3Y ஈக்குவல் டு 11 இது ஈக்குவேஷன் நம்பர் 4 இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்து நம்ப 4னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நம்ம ஃபஸ்ட்னா இங்கே எக்ஸும் ஒய்யும் இருக்குது இங்கே எக்ஸும் நமக்கு ஒய் இருக்குது அதே போல் தான் நம்ம ஜெட் அடுத்த ஈக்குவேஷன் என்ன பண்ணால் ஜெட்டை கேன்சல் பண்ணுற மாதிரி தான் பார்க்கணும் அப்போ இங்கே இந்த ஃபோர்த் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது ஜெட்டு 95 இருக்குது கோஎஃபிஷியன்ட்டு அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம் 95 வேலை மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களா அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 95 விச் இம்ப்ளஸ் 95X ப்ளஸ் 95Y ப்ளஸ் 95Z இப்போ 95 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 1045 அது அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் 1னு போடுவோம் அப்போது 499X ப்ளஸ் 40Y
minus 95z equal to minus 46. அப்போ அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான், ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு சைனு. 95 4 பண்ணால் 594x, இது ரெண்டு ஆட் பண்ணால் 135y ஈக்குவல் டு, இது செப்பரேட் பண்ண செப்பரேட் பண்ணால் 999 வரும். இது செப்பரேட் பண்ணால் உங்களுக்கு 999 வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 5, சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 ஃபைவும் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் எக்ஸு ஒய் இருக்குது, வேரியபிள் வந்து எக்ஸு ஒய் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எதை கேன்சல் பண்ணலாம், ஒய்யை கேன்சல் பண்ணால் ஒய் இருக்கிற 135 அப்ளை பண்ணுவோம். அப்போது 4 × 135 விச் இம்ப்ளைஸ் 135 என்ன வரப்போ 2 × 135 வந்து 260x ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷனில் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனில் 3, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 135, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த 135 எடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம், 3 எடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தா நமக்கு 4 × 4th ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 135 அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 2 × 135 270, 3 × 135 வந்து 490, அப்புறம் 11 × 135 1485. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 3 அப்ளை பண்ணுறேன், 3 அப்ளை பண்ணும்போது இங்கே 594, 3 அப்ளை பண்ணால் 1782, இது 3 அப்ளை பண்ணுறது 405, இது 3 அப்ளை 2999. இப்போ செப்பரேட் பண்ண என்ன வரும், இது 1182/270 = 2151. அப்போது மைனஸ் 1012x இது கேன்சல் ஆகி போச்சு, சரிங்களா? இந்த பக்கம் இது செப்பரேட் பண்ணால் 285 பண்ணால் 2151 மைனஸ் வரும் 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1012 / மைனஸ் 512 கேன்சல் ஆகினா மைனஸ் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட்டின் 4 போடுவோம், 4 என்ன வருது, 2x + 3y = 11, 2 × 1 3y = 11, 3y = 11 − 2, 11 − 2. அப்போ 3y = 9, y = 9/3, அப்போ y = 3. அப்போது x = 1, y = 3, சப்ஸ்டியூட் இன் 1 என்ன வரும், x + y + z = 11, எக்ஸ் வந்து 1 + 3 + z = 11, அப்போது z = 3 + 1 வந்து 4, இந்த 4 வந்து பக்கம் தான் 11 − 4, அப்போ z = 7. அப்போ தேர்ஃபோர் த்ரீ டிஜிட் நம்பர் தேர்ஃபோர் த ரெக்கொயர்ட் 3-digit number ஈக்குவல் டு என்ன வரும்னா 100x = 100, அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துனுக்குறோம். எக்ஸுக்கு வந்து 100x + 10y + z, அப்போது 100x = 100 × 1 + 10 × y வந்து 3 z = 7, அப்போது 100 + 30 + 7 = 137 தான் நம்பர், சரிங்களா? அப்போ 3 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11 கிடைக்குது பாருங்கள், ஓகேங்களா?